See you.
Thank you.
நன்றி செலுத்துறதுனாலே ஆண்டவருக்கு தெரிவிக்கும் போது அவர் நம்மளுக்கு அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்துல அவர் புகழ்ந்து பாடுகிற நேரத்துல அம்மே அப்பா அவர் நம்மளுக்கு அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. தாவீது அநேக நேரங்கள்ல அம்மே அவர் நெருக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஆனா அந்த நேரங்களில் எல்லாவற்றிலும் அவன் ஒன்றை மாத்திரம் கைவிடாதிருந்தான். அவரை போற்றி புகழ்ந்து பாடுவதை மாத்திரம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறது மாத்திரம் ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அது நிமித்தமாக அவனுக்கும் அவனோட சந்ததிக்கும் அந்த பலன் நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல நம்மளும் பாடி துதிக்கும் போது நம்மளும் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருந்தாரு. நம்மளை உயர்ந்த ஸ்தானங்களில வைக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நேரத்தை விசுவாசிக்க முடியும்?
Thank you.
I'm not afraid to die.
கர்த்தருடைய பெரிதானாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சாட்சியா நேற்றுக்காக ஆண்டவர் கொடான் கோடி நன்றி. ஆண்டவரை வந்து நம்ம அவரையே நம்ம பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களையும் நமக்கு உதவி செய்கிறார். முக்கியமா நமக்கு வந்து அவரை அன்பை ஊற்றுகிற தகப்பனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை சாட்சி சொல்ல முடியும். நம்ம அவர் தர்ற தேவ சமாதானம், அவர் தர்ற அந்த அன்பு, அந்த குடும்ப ஐக்கியம் எல்லாத்துலேயும் அவர் வந்து நமக்கு உதவி செய்கிறாரு. அதே போல நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கைக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்மளால நம்ம அதை உணர முடியும். நானும் என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னால வந்து குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட அன்பா நடந்து கொள்ள முடியுது. இப்ப உதாரணமா என்னோட கணவர் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட அம்மா பார்த்துக்கிட்டதுக்கு மேல நீ வந்து என்ன நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து நடத்துறாரு. அந்த ஒரு அன்பை நம்ம வந்து நம்மளே உணர முடியும். நம்ம முன்னாடி இருந்ததை விட நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பா மாறுறத ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் கற்று கொடுக்குற தகப்பனா இருக்கிறாரு. நம்மளுடைய வாஞ்சிகளை எல்லாம் அறிந்து நமக்கு உதவி செய்யறாரு. அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்காக நம்ம ஒரு சந்தோஷத்தை நம்மளால உணர முடியும். ஒரு தேவ சமாதானத்தை நம்ம உள்ளத்துல உணர முடியும். அந்த அதெல்லாம் அனுபவிக்கிற நான் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, உங்களுக்கும் எல்லாம் கிடைக்கும். அது இந்த 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 சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் கூடாலும் கூட நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். எனி அண்ட் திஸ் எனி லவர்ஸ் இஸ் ஹாசியர்ட்ட கேட்பேன். நன்றி. ஏ எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி நான் காலேஜ் ப்ரொஃபஸர். ஆக்சுவலி ஜேபிஆர் காலேஜில் இந்த வீக் வந்து காலேஜில் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணாங்க. அது லாஸ்ட் மினிட்ல தான் வந்துட்டு பிளானிங். எப்பயுமே இந்த காலேஜில் லாஸ்ட் மினிட்ல எல்லா பிளானிங் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த வீக்கும் வந்துட்டு தீபாவளி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணணும்னு உடனே கூப்பிட்டு சொன்னாங்க. சொல்லிட்டு கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் நான் ஆல்ரெடி படிக்கும் போது பண்ணதுனால பிரின்சிபல் வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஜோயல் நீங்க தான் பண்ணி தரணும் அப்படின்ட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்த லிஸ்ட் என்னவோ ரெண்டு பேஜுக்கு போச்சு. ஸோ அது கன்ஃபியூஸ்டா இருந்தேன் நிறைய விஷயத்துல. பட் பிரேயர் லைஃப்பா எதாவது வந்து கரெக்டா நடக்கணுமோ அதெல்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க சப்பா. நான் வந்து என்ன வரைக்கும் சொன்னாலும் அதை பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இருந்தேன். அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராகவே வந்துச்சு ஈவெண்ட் மொத்தமா. பிரின்சிபல் தனியா கூப்பிட்டு குரூப்லயும் சரி எல்லாருமே சேர்ந்து அப்ரிசியேட் பண்ணாங்க. இவ்வளவு சின்ன பையனான்ட்டு இவ்வளவு பெரிய ஈவெண்ட் நீ எடுத்து பண்ணிருக்க, அதுவும் வெளியில இருந்து ஹையர் பண்ணி ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுத்துருக்க, அதுக்காக நல்லா பாராட்டினாங்க. சோ ஐ பிரைஸ் காட் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்சூனிட்டி. தேங்க் யூ. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலேயும் நல்ல ஆராதனை கற்றுக் கொடுத்தார். ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப சின்ன சபை, ஆனால் வர்ஷிப் வந்து பாருங்கிற அளவுக்கு அருமையான ஆராதனை ஒவ்வொரு நாளும் அளவு எங்களுக்கு கொடுத்து எங்களை மகிழ்விக்கப்படுகிறார். அதுக்காக கற்றுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு கேள்விகளோடு வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆராதனை வேலைகளையும் பதில் கொடுக்கும் வண்ணமாய் ஆண்டவர் நடந்து கொண்டிருக்கிறார். அதற்காக கற்றை நாங்கள் அதிகமாக துதிக்கிறோம். இந்த வேலையிலையும் இந்த சபையிலேருந்து நம்முடைய போதகர் பாச ஒரு டீமா வந்து நேபாள் போயிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து எந்த வெளியூர் போனாலும் வெளியில சொல்ல வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த டைம்ல பார்த்தா எல்லாரும் வந்து சார் வெளியூர் போயிருக்காரு போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளே எல்லாருக்கும் சொல்லிட்டோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இந்த மினிஸ்ட்ரியில வந்து ஆண்டவர் மகிழ்விப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நல்ல சாட்சிகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதன் இந்த நேபாள் மினிஸ்ட்ரிக்காக ஜெபித்த அருமையான ஜிஎஸ்என்ஜி ஃபேமிலிக்கும் மற்றும் நம்ம அருமையான சிஸ்டர் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அவங்களை சபையில எல்லாம் ஜெபித்த ஒவ்வொரு அருமையான ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காகவும் கொடுத்து உதவினவர்கள் ஒத்துழைத்தவர்கள் ஓயாவது ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்காகவும் நாங்கள் அதிகமாக எவ்வளவு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மேலும் இந்த வேலையிலையும் நம்முடைய சபையிலே விசேஷித்த இந்த ஆராதனையை கத்திருந்த நாளிலே கொடுக்கும்படியாக திட்டம் கொண்டிருந்த தயவுக்காக ஸ்தோத்திரம்.
முழு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு எழுதியிருக்கேன்.
மீதி உள்ளவங்களா சிஸ்டர் சின்ன சாச்சனா இப்பயே இங்கேயே நான் சேர்ந்தாலே இதுக்கான ஆத்துமாதான் வெளியே இருக்காள் இங்கதான் இருக்கிறாள் அப்ப அவர்களை நாம உப்பாய் வெளிச்சமாய் சந்தித்து அவர்களை கொண்டு வர வேண்டிய கடமை நம்ம மேல் இருக்கு அந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் உண்மையா எங்க எதிர் வீட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க எங்க சர்ச்சுக்கு எதிர் வீட்டுல அவங்க ரொம்ப நாள் சும்மா ப்ரேயர்ல விட்டு வரமாட்டாங்க நல்ல ஸ்ட்ராங் இன்வெஸ்ட் ஆனா ஏதோ வீட்டுல ஒரு குழப்பம் அவங்க மக பயங்கர குடிகாரு ஆனாலும் அந்த அம்மா ரொம்ப பக்தியா அப்படிலாம் இருப்பாங்க நாங்க போய் வெளியே போய் அவங்க வீட்டுல ஜோம் பண்ணுவோம் ப்ரேயர் சும்மா வாசல்ல போய் நின்னா அவங்க வீடு அப்படின்லாம் சொல்லுவோம் அப்படிம்பா ஒரு நாள் அவங்களுக்கு உச்சகட்ட பிரச்சனை இந்த பையன் சூசைட் பண்ணி போயிட்டான் குடிச்சிட்டு அவங்க மருமக நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு அப்படி ஒரு பயங்கர இக்கட்டுல ஒரு நாள் அவங்களே ஓடி வந்தாங்க அன்னைக்கு டியூஸ்டேவோ இல்ல ஒரு நாள் தேர்ஸ்டே இப்படி எல்லா நாள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தேர்தல் போய் உட்காந்து ஜோம் பண்ணும் ஒரு ப்ரேயர் அப்படின்னா அது ஒரு மீட்டிங் எல்லாம் நாங்க உட்காந்து ஜோம் பண்ணிருந்தோம் மக்கள் வந்து முழங்கால் போட்டாங்க அவங்க ஏ நாங்க கண்ணியோட ஏரியாக்களுக்கு போடுறதுக்கு ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு கண்கள் திறக்கப்படணும் ஜோம் பண்றதை கேட்டவங்க ஓன்னு கதறி அழ ஆரம்பிச்சு நாங்க என்னமா பிரச்சனை வீட்டுல ரொம்ப பிரச்சனை நேற்று ஏன்னா முதல் நாள் நைட் நாங்க அதை பார்த்தோம் அவங்க வீட்டுல நடந்த ரகலைகளா அதுக்காக இருந்தீங்களா இல்லம்மா இவ்வளவு நாள் நான் விட்டுட்டேனே அழுவேன் கிறிஸ்டியன் தான் இப்படி எல்லாம் ஜோம் பண்ணுவீங்களா தெருவுக்கு ஜோம் பண்ணுவீங்களா ஜோம் பண்ணீங்களா எனக்கு குடும்பங்கள் இந்த தெருவுல இருக்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்ணீங்களா அதெல்லாம் கிறிஸ்டியன் என்னமோ நினைச்சிட்டோம்மா இவ்வளவு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு புளி விழுந்து அழுது ஜோம் பண்ண ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் மருமகள்லாம் மனசர் எடுத்து நல்லா மருமகள் மருமகளோட தம்பி எல்லாம் பாஸ்டராவே ஏன்னா நாம ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டாரு நம்மளுக்கும் யார் மூலமோ தானே வெளிப்படுத்தினாரு நாம உப்பாய் வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு இருக்கு அது என்னன்னா கண்டீஜியஸ் கிறிஸ்டியனா நம்மளுக்கு சிஸ்டர் ஸ்டாஃப் நர்ஸ் ஹாஸ்டல் டாக்டர் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாது நாம தான் தப்பா சொன்ன மன்னித்து கொள்ளுங்கள் அதை கரெக்ட் பண்ணு கண்டீஜியஸ் இப்ப நம்மளுக்கு கண்டேஜியஸ்ங்கிற வார்த்தைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு அர்த்தம் தெரியும் ஏன்னா கொரோனா வந்துருக்க தொற்று ஆண்டவர் நம்ம அப்படிதான் தொற்றிக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாங்க கண்டேஜியஸ்னஸ் இருக்கணும் அப்படியே போய் ஐயோ அவங்க எல்லாம் அவங்களே பாட்கள் ஐயோ அவங்க எல்லாம் மாறி அப்படி நிலைக்கு நிக்கிறது இல்லையா எங்க சபையில ஒரு அம்மா ஒரு கோட்டஸ் புதுசா போனாங்க அவங்க அவங்களும் ஒரு நர்ஸ் தான் கவர்மெண்ட் கோட்டஸ் கட்சம்னா பயங்கர சந்தோஷமா எப்பா நீங்க முன்னாடி இருந்த வீட்டுல மூணு ஃப்ளோர்லயும் ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க பிரேயர் எல்லாம் நடந்தது அதனால இங்க வந்த உடனே இன்னும் நல்ல ஆட்கள் நம்ம ரட்சிக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா போனோம் அவங்க சொன்னாங்க இங்க யாருமே கிறிஸ்டியனே இல்ல சிஸ்டர் அப்படின்னாங்க எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு இவங்க வீட்டுக்கு போய் போய் நாங்க மேல் வீட்டையும் கீழ் வீட்டையும் ஆண்டவர்களை உணர்ந்தோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இப்ப அவங்க எல்லாம் கிறிஸ்டியனா இருந்ததுனால வந்தாங்க இங்க எல்லாம் யாரும் கிறிஸ்டியன் இல்ல ஆனா பாவிலாம் உங்களெல்லாம் இங்க சபையில விசுவாசின்னு நினைக்கும் சீனியர்ஸ் நர்சிங் சூப்பர் ஆனா நம்ம வயசு கம்மினாலும் கொஞ்சம் நமக்கு மொட்டை தரம் ஜாஸ்தி அதனால மொதல் வாங்குவீங்க நமக்கு வேலையே இயேசுவை அறியாதவர்களிடத்துல அவங்க மத்தியில தான் நம்ம வாழணும் அவங்க மத்தியில தான் நம்ம இருக்கணும் அவர்களை தான் நம்ம உப்பாய் வெளிச்சமாய் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இருந்து என்ன பிரயோஜனம் மற்றவர்களை நீ கவர்ந்து கொள்ளவும் அவங்களை தொற்றிக்கொள்ளவும் தான் ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கறத சொன்ன பிறகும் அவங்களுக்கு அதெல்லாம் ஏன்னா அந்த கோட்டர்ஸ்ன் போது அவங்க எல்லாம் ஒன்னா வேலை செய்யறவங்க அவங்க அவங்க ஸ்பிரிச்சுவலா இப்படி அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால அவங்க முடியவே செய்யாம போயிட்டாங்க ரிட்டையர்டும் ஆயிட்டாங்க வீடும் தான் இருக்கு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்குது ஆனா
ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வார். கிறிஸ்தவர்கள் பாட்டிலதான் ரொம்ப பொய்ய அதிகமா சொல்றோம். நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம பாட்டி அடிக்கிட்டு போவோம், பொய்யா ஒரே பரலோகம்தான் சுத்தம்தான் என் மூச்சு. ஆனா விட்டுற மூச்செல்லாம் இன்னைக்கு எங்க சர்ச்சில் கொஞ்சம் ஒரு சிலர் வெளித்து வாங்கித்தான் வந்திருக்கு. பாஸ்டர் மட்டும் நம்பி இருக்கு, பாஸ்டராவது போனை தொட தெரியாது, நோண்ட தெரியாது, பாஸ்டரமா கொஞ்சம் நோண்டி போயிரு வெளியாச்சே. அந்த பயமுடம் இல்லாம லியோ படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கு பார்த்தோம்னு ஹஸ்பண்ட் வைஃப் போட்டோ போட்டுருக்கு. சரி, ஒரு வாரத்துக்கு அப்படியே பம்மி பம்மி வரும். இன்னைக்கு போட்டு யாரும் சொல்ல மாட்டோம், ஏன்னா கணக்கான மத்தியில எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இழிவு. ஆனவன ஸ்டேட்டஸ்ல சும்மா பாட்டு என்னமோ கிறிஸ்தவ பாட்டெல்லாம் நல்லதாவே இல்லை, அதெல்லாம் பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு. அப்படியே அதுதான் ரொம்ப அப்படியே இசை அவங்களுக்கு கவர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய தெய்வ சனங்கள் அப்படிதான் இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு இவங்களை கவர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம தான் கவர்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் நம்மை சொல்லுங்க. You must be a contagious person. உங்கள் நறுமணம் எங்கும் வீச கடவுள் இல்லை. நம்ம போனா நம்ம ஃபேவர் தான் அங்க பெருசா இருக்கும். ஆஸ்திரிய குடும்பத்துல எல்லாம் எல்லாம் இந்துஸ், எங்களுடைய திருமணத்துக்குலாம் நிறைய பேர் உள்ள வந்து சாப்பிடவே மாட்டேன்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் மேரேஜ் எங்களுடைய மேரேஜ் தான். அப்படிப்பட்ட குடும்பத்துல அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில இன்னைக்கு எங்க மக கல்யாணத்துக்கு ஒருத்தர் விடாம வந்து இன்னைக்கு எல்லா குடும்பத்துக்கும் நாங்க தான் போய் முதல்ல ஜெபம் பண்றோம். இந்துக்களா இருந்தா கூட வீடு பிரதிஷ்டை பண்ணிட்டு ஏதோ அங்க நைட்டு படுக்கணும். அதனால நீங்க எவ்வளவு ராத்திரி ஆனாலும் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணலன்னு நாங்க இங்க படுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசத்தை அந்தவர் கொடுக்கும். நம்மளை யார் நம்ம யார் பின்னாடியாவது கவர்ந்து இழுக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது இல்ல. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் யூடியூப் கலாச்சாரங்கள்லாம் பெருகிருச்சு. அவங்க இவங்க இவங்கள தெரியும், அவங்கள தெரியும், அது தெரியும், இதோ தெரியும்னு சொல்றது நிறைய பேருக்கு சந்தோஷம். பிரதிநிதியாய் மாற்றுகிற இடம் உங்களை தேவனுடைய கையின் கருவியாய் மாற்றி நீங்க அப்படிப்பட்ட ஒரு இவாஞ்சலிஸ்டாவோ உலகத்தை கலக்கிறாலோ மாற்றப்படுகிற இடம் இது. அதுக்குள்ள நாம கற்றுக்கொள்ள வேண்டியதா பற்றுக்கொள்ள வேண்டியதை விட்டுச்சு அவரை தெரியுதோ தெரியும்னு எது பின்னாடியாவது கவர்ந்து கொண்டு போக கூடாது. நாம தான் மற்றவர்களை தொற்ற பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு 1800 என்னமோ இந்த கொரோனா வந்தப்ப ஒரு நியூஸ் நான் வாசித்தேன். ஸ்டெல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா, அவங்க எந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போவாங்களாம், வீடுகளில் பேஷண்ட் பார்க்க போவாங்களாம், எங்க வேலைக்கு போனாலும் அங்க நிறைய பேர் சிக்காயிட்டே இருந்தாங்க. அப்படியே இந்த சிக்னஸை ட்ரீட் பண்ணிட்டே வரும்போது அப்பெல்லாம் அந்த வியாதி கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால அப்படியே அந்த வியாதியை பத்தி யாருக்கு வந்தது, முன்னாடி யாருக்கு வந்தது அப்படின்னு தேடி போனா இந்த சிக்னஸ் வந்த எல்லா இடத்துலயும் இந்த அம்மா எப்படியோ லிங்க் ஆயிருக்காங்க. அப்ப முதல்ல இந்த அம்மாவை தான் பிடிச்சி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப அவங்க சிக்கே ஆகல, அவங்க நல்லா இருந்தாங்க. ஆனா ஒத்துக்கவே இல்லை அவங்க, எனக்கு எந்த வியாதியும் கிடையாது, என்ன ஏதோ டெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. இப்ப மேல் கம்பெனி டெஸ்டிங்னா பயமா இருக்கு, 1800 பாருங்க எவ்வளவு பயமா. அதனால அந்த அம்மா முடியவே முடியாது, முரட்டுத்தனம் வேற பண்ணிச்சான். ஆனா இல்ல நீ போற இடங்கள்ல எல்லாம் நிறைய பேர் வியாதி படுறான், அதனால நூற்றுக்கணக்கான பேர் வியாதி அடையிறதுக்கு நீ வேலை வழியா இருக்கலாம், உடனே கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணிட்டா அவங்கதான் இதுவே பரவாது அப்படின்னு சொல்லி போராடி அவங்களை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ண டயக்னோஸ் பண்ணாங்களாம். அந்த அம்மா டைஃபாய்ட் கிருமி பிளட்ல இருந்து, அவங்களுக்கு அது ஒன்றும் செய்யல, ஆனா அவங்க போற இடத்துல எல்லாம் எல்லாருக்கும் எண்ணத்தை கொடுத்துருந்தாங்க டைஃபாய்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த காலத்துலயே டைஃபாய்ட் கொஞ்சம் சிலர் எல்லாம் வாக்கு
பாட்டி வதங்கியதுன்னா அப்பெல்லாம் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்காத காலங்கள்ல எப்படி இருக்கும். அதனால டாக்டர்ஸ் டீம் போராடி இந்த அம்மாவை பிடிச்சி சரி பண்ணுறோம், அந்த வியாதியின் தொற்று நின்று ஒரு சாதாரண டைஃபாய்ட் கிருமிக்கு இவ்வளோ பவர் இருந்தா நம்மளை ஆண்டலை ஒரு அணு ஆயுதத்தின் வல்லமை போல இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிறைத்திருக்கும் போது நம்மளாம் எவ்வளோ பவர்ஃபுல்லா எவ்வளோ வேகமாய் தொற்றி கொள்ளுகிறவங்களாய் நம்ம மாறணும் வாழணும். கொரோனா வந்த காலத்துல கூட ஒரு அம்மா சைனா கொரியாவில் இங்க வேற எவ்வளோ நாட்டில கொரியா போயிருக்காங்க, கொரியாவில எல்லாம் அப்போ கொரோனாவே இல்லை. ஆனா இந்த அம்மா போய் நிறைய சர்ச்சஸ்ல நல்ல கிறிஸ்டியன் சர்வீஸ் எல்லாம் போயிருக்காங்க, அதெல்லாம் கொரியாவிலாம் சர்வீஸ் முடிஞ்சவங்க டீ ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாரோட நின்று பேசி இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள்ல அவங்க பல சர்ச்சஸ்க்கு போய் வெறும் சர்ச்சு தான் போயிருக்காங்க அப்படி நல்ல ஒரு கிறிஸ்தவங்க முடிச்சு எல்லாம் போய் கடைசியா ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது போய் டெஸ்ட் பண்ணும் போதுதான் அந்த நாள் கொரோனா பாசிட்டிவ் இருக்கும். அதை பார்த்த உடனே ஐயோ இவங்க இந்த ஒரு வாரம் எங்க இருந்தாங்க அப்படின்னு தேடி போய் பார்த்தா அதுக்குள்ள 1000 பேர் கொரோனா வந்துச்சான் கொரியா. ஒரு சின்ன வியாதி கிருமி ஒரு 4 நாளைக்குள்ள 1000 பேரை தொற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா தேவ பிள்ளைகளாகிய நாம பரலோகத்தின் வித்தை உடையவர்களாகிய நாம ஒவ்வொரு நாடும் எவ்வளவு பேருக்கு நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தையும் ராஜ்யத்தையும் அன்பையும் ரட்சிப்பையும் அவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் ஜெயிகளையும் சொல்ல வேண்டிய பற்றிக்கு அதை பற்ற வைக்கிறவங்களா இருக்கணும்னு யோசித்தான். அந்த ஜீல் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரால் கனப்படுத்தப்படுகிற வாழ்க்கையாய் இருக்க முடியும். நிறைய பேர் ஒரு 3 விதமான கிறிஸ்தவர்களை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். காஸ்மெட்டிக் கிறிஸ்டியன், கண்டேஜியஸ் கிறிஸ்டியனா இருந்தா காஸ்மெட்டிக் கிறிஸ்டியனா இருக்கும். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு அந்த வார்த்தையை சொன்னோடனே கொஞ்சம் பார்க்கறதுக்கே கிறிஸ்டியன் சர்ச்சு தான் நல்லா வந்திருப்பான் அப்படின்னு அப்படி பாடினாங்கன்னா நமக்கு பாஸ்டருக்கு யூஸ் பண்ணலாம் விசுவாசி ஆண்டாரிகள் இருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி. ஆனா ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அவங்க ரியலா யாருன்னு. நிறைய பேர் இந்த காஸ்மெட்டிக் கிறிஸ்டியன் லெவல்லயே நம்ம லைஃப முடிச்சிடறோம். நல்லா சபைக்கு வருவோம், ஜோபம் பண்ணுவோம், காணிக்கை கொடுப்போம், ஏதாவது பாஸ்டர் சொல்ற சில வேலைகளை கூட செய்வோம், சபையில ஏதாவது பார்த்தெடுப்போம் எல்லாம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் உண்மையாய் நம்ம எதற்கு உண்டாக்கினார் அந்த நோக்கத்தை அந்த இடத்துக்கு போறதே இல்லை. நாட் அட் ஆல் திங்கிங் அபவுட் தட், அதை பத்தி யோசனையே கிடையாது, அந்த இடத்துக்கு வர்றதோ இல்லை. வாஸ்து பாருங்களேன் 1 கொரிந்தியர் 15:19 வசனம். உதவிட்டு நாங்கெல்லாம் ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராயப்பட்டால ஜீரோ
ஜீரோனா அந்த ஜீரோவோட மதிப்பு என்னன்னு தெரியும். அடுத்த நாள் ஒரு ஒத்த காசு கிடைக்கும். அப்படி எம்டி ஹேண்டா ரெண்டு பிள்ளைகள் எங்க வீட்டுல இருக்கிற சாமான் சட்டியோட வந்து பெண்ணுக்கு அந்த இடத்தை காலி பண்ண சொன்னா ஓனர் அன்னைக்குதான் நாங்க ஷிஃப்ட் ஆகி வந்தோம் சேலத்துல இருந்து. வெரி வெரி ரியல் ஜீரோல எங்க வாழ்க்கை ஆரம்பிச்சு. நான் அடிக்கடி பாஸ்டர் வேண்டியா சொல்லுவோம், அன்னைக்கு காசும் இல்லை ஆத்மாவும் இல்லை ஊழியர் பண்ணிட்டோம், அதனால நீங்க என் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, இப்ப ரொம்ப ஆத்மா வந்தோட பிஸியா பாஸ்டர் அடிக்கடி வேண்டியா சொல்லுவோம். அண்ணலும் நோக்கினாலும் அவளும் நோக்கினாலும் போச்சலாம் பாருங்க அமைஞ்சிருக்கான் மீதி நேரம் தோம்பன் அவ்வளவுதான். பைபிள் பைபிள் எப்பவும் திறந்திருக்கும், எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். இப்பயோ நடந்துகிட்டே இருப்போம், போன வீட்டுக்கே திருப்பி திருப்பி பயந்து இருப்போம். ஜீரோ இன்னைக்கு கர்த்த தேசங்கள்ல பல சபைகளை கட்டுவது பல ஊழியர்களை ஆண்டவர் கிருபை தந்திருக்கு. சும்மா இன்மைக்காக ஐயோ என்ன நாங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டோம், நாங்கெல்லாம் போய் எங்க பாஸ்டர்கிட்ட ஒரு நாள் கூட அப்படி நாங்க சொன்னது, எங்க பாஸ்டர்கிட்ட நாங்க சொன்னது ஒரு கூடுச போட்டு கொடுங்க பாஸ்டர், ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டார், காலிங் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எங்கேயாவது ஒரு கூட கொட்டாய் போட்டு கொடுங்க, இந்த ஊழியாவது நாங்க போய் ஊழிய செய்யறோம். அப்ப எங்க பாஸ்டர் சொன்னது ஏன் ஊழியம் ஏங்கிட்ட செய்யக்கூடாதா, அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் நீ புறப்பட்டு போனோன்ட்ட அந்த அந்த யுத்தத்துல கொஞ்ச நாள் நாங்க அலசரிப்பட்டு விசுவாசியாவே இருந்தோம். பாஸ்டர் நீங்க அனுப்புனா போறோம் இல்லைன்னா இங்க இருக்கிறோம் அப்படி இருந்தோம். பாஸ்டருக்கு சீசைட் விஷன் கொடுத்தாரு ஆண்டவர், அதை நாங்க பாஸ்டர் மோகன் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கடற்கரை ஓரம் எதுவும் ஊழியம் அழைப்புன்னு இருக்கான், அதனால நீங்க அனுப்புனா போறோம் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிறோம் அப்படின்னு இருந்தோம். திடீர்னு கடற்கரை ஓரம் இருந்த ஒரு ஊழியக்காரன் சர்ச்சை மூடிக்கிட்ட எங்க விஷயம்ல எங்க அழைப்புல அவருக்கும் பங்கு உண்டு. அவர் எடுத்த கால் பண்ணி என்னாலும் முடியல எங்க ஊழியம் எனக்கு சரியா வரல, நான் மிஷன் ரிசர்ச் பண்ணது போயிட்டேன், அதனால நாங்க அங்க தூக்கி வீசப்பட்டோம். எங்க பாஸ்டர் ரொம்ப வருத்தம், இப்படி நல்ல பிள்ளைகள்லாம் போயிலே தான் நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. சரி என்னமோ பீச் சைடு வேற விஷன் தானே, பீச் சைடுல தான் ஒரு சம காலியா இருக்கு போய் தொலைங்க இந்த வார்த்தையை சொல்லி எங்க பாஸ்டர் அனுப்புனாங்க. நாங்க அங்க போனோம், இன்னைக்கு நினைச்சே பார்க்க முடியாம ஈஸியா பகுதியில பிரஸ்பிடரா பாஸ்டர் எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு சம்பந்தமே. நாங்க பீச் சைட்னா மெரினாவில் எங்களுக்கு கூட வந்து நாங்க சந்தோஷமா ஆண்டவர் தந்த தரிசனம் நிறைவேற்ற திடீர்னு பிரஸ்பிடர்னு ஒரு லெட்டர் வந்துச்சு பாருங்க, அதுல எங்க மருமையை பார்த்துட்டு தெரியல இருக்குமானால் நிச்சயமா ஆண்டவர் நம்மளால கற்பனையே பண்ண முடியாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வோம். அதனால நம்ம வாழ்க்கை இந்த சும்மா இந்த காஸ்மெட்டிக் கிறிஸ்டியன் மாதிரி நீ வந்துடும் போவே நான் ஜோம் பண்ணிடுவேன் நான் ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிடணும் பாய் பாய் அப்படின்னு கூட இந்த இம்மை நாம ஏதோ இந்த காலங்களில் சொன்னாலும் பயங்கர படிப்பார் இல்லாத இங்கிலீஷ்லாம் எங்க சர்ச்சில் வரவங்க சொல்லுவாங்க, நானே எவ்வளோ பயங்கரமான குடும்பத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமோ என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கு எது போனா போகுதுன்னு, நான் எவ்வளோ ஸ்ட்ராங் ஃபேமிலி தெரியுமோ என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமோ அதுல இருந்து நான் வந்து நான் சொல்லுவேன் சரி வராம போயிருங்கல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஆண்டவர் யாரும் தெரியும் இல்ல உனக்கு திருப்போயே யாருக்கு நஷ்டம்
மேல் இருக்கிற நரக தண்டனையை மாற்றின ஆண்டவருக்கு நீ உண்மையா ஒப்பவமா வாழும் போது உண்மையாவே நம்ம வாழ்க்கையினுடைய எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ஆச்சரியமானவை. அல்லேலூயா. அந்த உலக பிரகாரமா கூட பாருங்களேன், அந்த ஸ்கின்ல தான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை. வெள்ளையா வெள்ளையா பொண்ணு வேணும், வெள்ளையா பொண்ணு சுண்டுனா ரத்தம் வரணும் அப்படின்னு பொண்ணு தேடுவான். கருப்பா இருக்க பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்றது, தோலை உடிச்சுக்கோமா இல்ல பெயிண்ட் அடிச்சுக்கோமா? அந்த ஸ்கின் ஒரு மில்லிமீட்டர் தான். எவ்வளோ மில்லிமீட்டர்ஸ்? ஒன் ஆர் த்ரீ நினைக்கிறேன். த்ரீ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். 1 மில்லிமீட்டர் இதை உரிச்சுட்டா நம்ம எல்லாரும் ஒரே கலர் தான். அந்த வெளியரங்கமான காரியத்துக்காக நம்ம வாழ்க்கையில உலக பிரகாரமாக வாழ்றதும் வேஸ்ட்டு, ஆவிக்குரிய ரீதியில் வாழ்றதும் வேஸ்டா. அப்படிப்பட்ட விசுவாசிகளால் ஆண்டவருக்கு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஒன்றுமே பயன் இல்லையா? ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஃபாரினில் ஒரு வீட்டில் அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு சாவி எப்போதும் கொடுத்துருப்பாங்களாம். இவங்க எப்போ பாரு வீட்டில் மூணு பேர் மறந்து மாற்றி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால் அவங்கக்கிட்ட பர்மனெண்ட்டாக ஒரு சாவி இருக்கட்டும். எப்போ மிஸ் பண்ணாலும் உள்ளே வச்சு மூடிட்டாலும் இந்த மாற்றி மாற்றி வந்தாலும் அவங்க வீட்டில் போனால் அந்த அம்மா எடுத்து கொடுப்பாங்க. இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 40 வருஷம் அந்த அம்மா அப்படி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காலையில் ராத்திரி மத்தியானம் என்ன ஸ்பெஷல் டே எதுவாக இருந்தாலுமே ஹவு கேன் இட் பி பாசிபிள் அப்படின்னு இவங்க ஃபேமிலியே திடீர்னு பேசின பிறகுதான் தெரிஞ்சிச்சான். அந்த அம்மாவுக்கு ஆங்கிலத்தில் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, கோராஃபோபியா அப்படிங்கிற ஒரு வியாதியா என்னவாதுன்னு கரெக்டா சொல்றேன் இன்னைக்கு நம்ம சபைகளுக்கெல்லாம் இந்த அகோராஃபோபியா வந்துடும். ஆண்டவர் புறப்பட்டு போனான், பேச மாட்டேன் எனக்குலாம் அப்படிலாம் பழக்கம் கிடையாது. ஒரு வீட்டில் போய் செல் இருக்கு போங்க, அச்சு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் எனக்கு பழக்கமே கிடையாது. இப்போ இந்த சபையில் இந்த இடமெல்லாம் காலியாக இருக்கிறது என்னன்னா, இந்த தீபாவளிக்கு எங்கேயாவது 3-4 போயிருக்கும், அதுக்கெல்லாம் வந்து எந்த ஃபோபியாவும் கேபிள் கார்டில் போவோம். அது எத்தனை தடவை அருந்து வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டாலும் எந்த ஃபோபியாவும் இல்லாமல் போவாங்க. ஆனால் இயேசுவை சொல்ல புறப்பட்டு போனோம், எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு தெரியாது, எனக்கு வராது, எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு அப்படின்னு மற்றவங்கிட்ட நான் பேசுகிற டைப் இல்லை, நான் ஏ டைப், நான் சி டைப், நான் பி டைப், நீ ஏதாவது ஒன்று உங்கள் பாஸ்டர்கிட்ட எனக்கு பாஸ்டர் ரொம்ப அப்பப்போ நாங்கள் முடிக்கணும். ஏன்னா எனக்கு இந்த சைக்காலஜிக்கும் எனக்கு ரொம்ப தூரம், அதனால் அடிக்கடி சன் வாக்குவாதங்கள்லாம் நிறைய போடும். அதனால் சிஸ்டர் நீங்கள் தயவு பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருக்கு கவுன்சிலிங் கிளாஸ். ஏன்னா நம்ம உலக பிரகாரமா என்னென்னமோ புது காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், அதுலாம் நம்ம போயிட்டே இருக்கோம். பிள்ளைகள்லாம் 12th வரைக்கும் பார்த்தா 5 மாதிரி இருக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போன உடனே பார்த்தோம், ஹேர் ட்ரிம் பண்ணிக்கும், கலர் பண்ணிக்கும், மாடர்ன் ட்ரெஸ் நம்ம சர்ச் போடுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு பார்க்க மாதிரியா, அதெல்லாம் லேர்ன் பண்ணி முடியும். ஆனா ஆண்டவருக்காக நீ ஒரு கண்டிஜியஸ் கிறிஸ்டன், ஏதோ செய்ய முடியாது, ஐயோ என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வராது. அடுத்து நம்ம வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமைகள்ல நம்ம வாழும்போது நான் அடிக்கடி இந்த சபைக்கு சொல்றதாதான், அவங்க போய் பரலோகத்துல இயேசுவை பார்ப்பதற்கு தயக்கம் யோசனை இருக்கோ இல்லையோ
நம்மோடு வாழ்கிற சக விசுவாசிகள் ஊழியர்கள் அவர்களை சந்திக்கிறதுக்கே நம்ம வைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா தே லிவ் காஸ்ட்லி கிறிஸ்டியன் லைஃப். அவங்க காஸ்மெட்டிக் கிறிஸ்டியனா வாழல, காஸ்ட்லி கிறிஸ்டியனா வாழ்ந்தாங்க. They sacrificed their life. David Livingstone la 28 vayasula namo avarku nichayam panna pen in Africa pona na avanga kalam panna mudiyadhu thank you very much appdinu kan couple ye poyta ulo adavana or pen asaya nichayam panna pen ana nichayam panna konja naal la avaru ministry calling vandu missionary avanga sabayila mission ooliyangalukku alaippu kodutha bodhu Africa ku varanu kelavitta அந்த பொண்ணு நீ ஆப்பிரிக்கா போனா நான் கட்ட மாட்டேன் அப்பா நல்ல வேலை இப்பயே சொல்லிட்டே சொல்றேன் அல்லேலூயா அப்படின்னு குட் பை சொல்லி அனுப்பிட்டு போனார். அங்கே நடந்து திரிந்து அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரே ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுமா, அவன் ஃபுல்லா குடிச்சுட்டு இருப்பான். அவனுடைய அந்த ஆப்பிரிக்கா காடுகளை சுத்தி அவனுடைய காலெல்லாம் ரத்தமும் சீலுமா இருக்குமா, ராத்திரில வந்து அதை தூக்கி வச்சு அவரே தொடச்சுக்குவான். அவரு அனுப்பினா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் கிறிஸ்டியன் கண்ட்ரியா இருக்கனால பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அவர் போய் தான் கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு யாராவது போறதுக்கு இல்லையா இருந்தா அவங்களுக்கு எவ்வளோ பணம் ரிவார்ட் தரணும். அதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படியே ஜேர்னலிஸ்ட்க்கும் நல்லா இருக்கும் இவரையும் கண்டுபிடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும்னு போனவர் அவர் எழுதினாராம் இயேசுவை ஆப்பிரிக்கா காட்டில் சந்தித்தேன். உருவத்துல இவங்கதான் அவங்க வாழ்க்கைய காஸ்ட்லி கிறிஸ்டியனா வாழ்ந்து முடித்தவர்கள், அளவிட முடியாத நபர்கள். இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த பீரியட்ல வட இந்தியாவில் எவ்வளவு பேர் தியாகமாய் ஜனங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்புவதற்காக ஒரு மிஷினரி நார்த் இந்தியால போய் என்ன ஒளிய செய்யறதுன்னு தெரியலையா உற்சாகத்துல வந்துட்டு அழைப்பு வந்தது. அவரு போயிட்டு ரொம்ப நாளா ஒண்ணுமே செய்ய முடியாம யார்கிட்ட பேசுறது பாஷை தெரியல ஆடிட்டு சரி இன்னைக்கு ஆஸ்பத்திரியாவது போய் அதையாவது பார்ப்போம் எப்படியாவது தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசி அவங்களுக்கு ஜோம் பண்ணலாம் அப்படின்னு போனார். அப்ப போய் முதல்ல ஆள்கிட்ட போய் கொடுத்து இயேசு பரமேஸ்வர் அப்படி இப்படின்னு ஏதோ அவரு தெரிஞ்ச ரீதியில சொல்ல ஆரம்பிச்சா. அப்ப அவன் பெண் வேணும் அப்படின்னு கேட்டான், வாயில பெரிய கட்டு போட்டிருக்கும். அப்ப பேனா கேட்கறான் ஏதாவது எழுதி ஏதாவது வம்பா இருப்பது அப்படின்னு நினைச்சு என்ன எழுதி நேத்து வரைக்கும் நீ எங்கடா போய் தொடஞ்ச அப்படின்னு கேட்டார். என்னன்னா அவன் அன்றைக்குத்தான் அவனுடைய தெய்வத்துக்கு தன் நாக்கை அறுத்து பலி கொடுத்து அந்த ஒரு ஆத்மாவுக்கு நேற்றைக்கு சுவிசேஷம் போயிருந்தா அவர் வாழ்க்கை காக்கப்பட்டிருக்கலாமே. அவன் அவன் அழுதானா கதறனானோ எழுதி காமிச்சானா நேத்து வரைக்கும் எங்க போயிருந்த நேத்து வந்திருக்கலாமே என் வாழ்க்கையை காப்பாத்திருக்கலாமே. இன்றைக்கு சமுதாயத்துல உலகத்தை சுற்றி அவ்வளவு ஜனங்கள் தேவையோட பாரத்தோட தங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு தங்களை தூக்கி எடுப்பதற்கு தங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அன்பு ஆதரவு அரவணைப்பு உண்டாவதற்கு யாராவது இருக்கிறாங்களான்னு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் காஸ்மெட்டிக் கிறிஸ்டியனா வாழ்ந்த விட காஸ்ட்லி கிறிஸ்டியனா வாழ்வேன். இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசித்து பாருங்க. அந்தபடியே தெரிந்து கொள்ளப்பட்டதும் நேர பெற்றதுமா இருக்கிற மூலிகளை சியோனில் வைக்கிறேன், அதுமே விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. கல்லை வைக்கிறேன், அது மேல் விசுவாசமா இருக்கிறது வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம வாழ்க்கை ஒரு நாள் வெட்கப்படுத்துறதுக்கு இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ணா அது முடியாது இது முடியாது. நிறைய பேர் சொல்ற காரியம் என்னன்னா ஐயோ
என்னால ஒன்றும் செய்ய முடியாது. தானியல் அடிமைத்தன வீட்டில் தான் வந்து அந்த தேசத்தையே அசைச்சான். மூன்று ராஜாக்களின் காலங்களிலும் தானியலின் தெய்வமே தெய்வம்னு டிக்ளரேஷன் வந்தது. தாவீது தனி ஆளாக தான் போராடினான், யோசிப்பு தனி ஆளாக தான் போராடினான். சிறைச்சாலையிலும் குழியில போட்டு கொன்று போடுவதற்கு போட்ட திட்டத்தை கூட ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல, ஐயோ நம்ம சகோதரனாச்ச ஏன் சாவடிக்கிறோம், அவனை வித்து போட்ட உயிரோடையாது இருந்து தொலைவான். எப்படி நம்மெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே ஐயோ என்ன ஆண்டவரே ஆண்டவரே இதற்காய் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன், நான் எவ்வளவு கடின பாதைகளே எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலே உன்னை சீனிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்லாம் நம்ம ஆண்டவருக்கு நிறைய டயலாக்லாம் சொல்லும். ஆனால் இந்த யோசிப்பு கர்த்தர் சொன்னது நிறைவேறும் மனமும் வசனமும் அவனை குடமிட்டார். குடம்னா கோல்ல போட்டு சுத்திகரிக்கிறாங்களோ அந்த குடம் விடுகிற அனுபவங்களுக்கு அவன் வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற சொப்பனம் இதையே நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கென்று நியமித்ததை எப்படியும் நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் நிறைவேற்றாம விடவே மாட்டார். நம்மளுக்கு நினைச்சத அதே மாதிரி நம்மளை வச்சு செய்யணும்னு நினைச்சதையும் நம்மளை வச்சுதான் செய்வேன். நீ ஓட்டினாலும் ஓடு 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 போ 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 எவ்வளவு தூரம் போற. இஸ் ஹேண்ட் கேன் எக்ஸ்டெண்ட் எனிவேர் எவ்ரிவேர். மோசை ஓட்டினால எல்லாம் குளி தோண்டி குதிச்சு மூடிட்டு எல்லாம் ஓடிட்டோம் 40 வருஷம் அதனால வாட் செட்டில் ஆயிட்டார். ஆனா அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு பற்றி எரிக்கிற முச்செடியா ஆண்டவர் அவன் கேள்விப்பட்டு மறுபடியும் இடத்துக்கு போடுவார். அவன் சொல்றான் மந்தன அவன் திக்குவான். ஆனா அவன் இந்த பார்வோனின் அரண்மனையிலே சகல சாஸ்திரத்திலும் வல்லவனாய் வளர்க்கப்படும். நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் ஆண்டவருக்கு சில பிளான் இருக்கு. நீ உன் பெருமையோட வாழ்ந்தா சரி வராது, நீ ஒரு மாதிரி இன்ஃபீரியரா வாழ்ந்தாலும் ஆண்டவர் பிடிக்காது, சும்மா அந்த முந்திரி கொட்ட மாதிரி இருந்தாலும் பிடிக்காது. நம்மளுக்கு தெரியாது நம்ம யாரு, ஆண்டவர் தெரியும். அந்த ப்ராசஸ் நடக்கும், அதை நடத்திட்டு உன்னை வச்சுதான் செய்வோம் வா அப்படின்னு தெரிவி கொண்டு. அதனால உங்களுக்கான தனிப்பட்ட அழைப்புகளில நாம ஒரு காஸ்ட்லி கிறிஸ்டியனா வாழ்வதற்கு நாம் படிக்க வேண்டும். ஒன்று தீமோத்தேயு 2:9 ஒன்று தீமோத்தேயு 2:1 எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் தோன்றல்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் நம்மளுடைய நிறைய பேர் கேளுங்களேன் சர்ச்சில் என்ன அழைப்பு என்ன ஊழியம் செய்யுங்க. ஒரு பிள்ளைங்க சர்ச்சில் நல்ல ரீசர்ச்சாக நல்ல எஜுகேட்டட் ரொம்ப எஃபிஷியன்ட் நார்மலாக உலக பிரகாரமாக அவன் என்னமா செய்வேன் சண்டே ஸ்கூல் இருக்கு ஐயோ அந்த பசங்களே பிடிக்காத ஆண்டி நை நையும் சரி கேசல் போடியா ஐயோ அந்த வீடு இந்த வீடுலாம் போய் நல்லா உட்கார முடியாது எனக்கு போயிட்டு சரி யூத் மீட்டிங் வந்து எனக்கு அதில் காலையில் இல்லை என்னதான் நீ செய்ய போற சொல்லி தொலை. இப்ப கல்யாணம் ஆகி பிள்ளையும் பிறந்து அந்த பிள்ளையும் சண்டே ஸ்கூலுக்கு வந்துருச்சு ஒண்ணுமே செய்ய மாட்டேன். இவங்க எல்லாம் என்ன சொல்லி தப்பிச்சுக்குவாங்க தெரியுமா, கடைசியா நான் ஜெபம் முடியும் செய்யல. இது மாதிரி ஏமாத்து வேலை உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. ஜெபம் முடியும்னா எப்படி செய்யுங்க, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க மினிமம். சகரியா டானி ஃபோமம்னு ஒரு ஊழியக்கா ஆப்பிரிக்கன், அவர் வந்து கெமிஸ்ட்ரியில் டாக்டர், ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு கண்ட்ரியில் பெரிய யூனிவர்சிட்டியில் ஹெச்ஓடி. அவர் லீவெல்லாம் சேர்த்து வச்சு அவருடைய லீவெல்லாம் ஏன்னா அந்த அந்த ப்ரொஃபஷன் அவர் அதுக்காகவே வச்சுருந்தாருன்னு மொத்தம் ஹோட்டலி ஆஃபலி மாதிரி அந்த 5 நாள் 10 நாள் லீவ் கிடச்சா உலகம் எங்கும் போய் ஊழியக்காரர்களுக்கு தான் விசேஷமாக அவர் நிறைய டீச் பண்ணுவார். அவருடைய ஜெப நேரம் எப்படி இருக்கும்னா திடீர்னு இந்தியாவுக்கு வந்தவொடனே ஆண்டவர் ஜோமனை சொல்லிட்டாரு எனக்கு எந்த மீட்டிங்கும் வேணாம்னு சொல்லிடுவேன். சரி இன்னைக்கு ஒரு வேளை வேணாம்
நாளைக்கு அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நாளைக்கு வேண்டாம் ஒரு 72 ஹவர்ஸ் நான் ஜோம் எவ்வளவு நேரம் அதுவும் எப்படி எதுவும் குடிக்காம எதுவும் சாப்பிடாம அவருக்கு அலாட் பண்ணியிருந்த ரூம்ல அந்த பெட் கூட கசங்காம ஒரு மூலையில போய் உட்கார்ந்து 72 மணி நேரம் தொடர்ந்து வச்சிருந்தோம் நம்ம எல்லாம் ஜப ஊழியம் செய்யறோம்னு சொல்லமா ஐயோ நான் ஜப ஊழியம் செய்யறேன் சிஸ்டர் நான் செபிக்கிறேன் நான் வேற எதுக்கும் வரல எனக்கு அதெல்லாம் வராது ஜப ஊழியமா இருந்தாலும் அது எவ்வளவு தியாகத்தோட எவ்வளவு பாரத்தோட எல்லா மனிதர்க்காகவும் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களும் ஸ்தோத்திரங்களும் நம்ம வாழ்க்கையில பெருகினா உண்மையா தேசத்தின் தலையெழுத்தை நம்ம ஊர்ல ஆண்டவர் மாற்றுவார் இன்னைக்கு அப்படி ஆட்கள்லாம் இல்ல உண்மையா நான் சபையில சொன்னேன் நேற்று ராத்திரி திடீர்னு ஒரு அன்ஷன் எனக்கு ராத்திரி ஃபுல்லா யாரோடையாவது ஜோ பண்ணலாம் அப்படி பாஸ்டருக்கு போன் கிடைக்கல தவறு இல்லைங்க அதனால இங்க தேடுறேன் ஆரம்ப காலத்துலாம் அப்படியே ஒரு சனிக்கிழமையெல்லாம் அப்படியே உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்படியே ஒரு 4:30 மணிக்கு ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே சர்ச்சில் போயிடும் 5 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு சிலர் எங்களோட ஜெபிக்கிறதுக்குலாம் அந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள்லாம் வந்து இருப்பாங்க இன்னைக்கு அப்படிலாம் யாரும் எதிர்பார்க்க முடியல ஏன்னா நம்ம அந்த காஸ்ட்லி கிறிஸ்டியன் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை நாம பற்றி கொள்வதில்லை இந்த ஃபெய்த் நமக்குள்ள இருக்கணும் ஒரு குட்டி பறவை ஒரு சிட்டுக்குருவியோட கொஞ்சம் பெருசா அது ஒரு கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கிற அந்த பறவை அது கோல்டு ஸ்னோ ஆரம்பித்தோடனே மைக்ரேட் பண்ணி ஒரு 6 மாதம் கழித்து திரும்பி வரணும் அப்போ அந்த பறவை அது பறந்து போகிற இடம் என்னன்னு பார்த்தா சீக்கு மேலே வெறும் கடல் மேலே தான் பறந்து போகணும் எவ்வளோ தூரம்னு பார்த்தா ஒரு 8000 மைல்ஸாம் 8000 மைல் அப் 8000 மைல் டவுன் அது ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு 8000 மைல் இந்த பறவைகளை ரிசர்ச் பண்ணுறவங்க இந்த பறவையை எப்படி இது சாப்பிடாம ரிஸ்க் பண்ணாம எப்படி இவ்வளோ 8000 மைல தொடர்ந்துச்சு அது ட்ராவல் பண்ணோன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தப்ப அந்த பறவை அது இருக்கிறதே குட்டி ஒன்று அது வாயில் பிடிச்சிக்கிற அளவுக்கு எல்லா பறவையும் ஒரு குச்சியை பிடிச்சிக்கணும் அதனுடைய லீடர் அந்த லீட் பண்ணுகிறது சரியான ஒரு இடத்துல வரும்போது சோர்வாயிடும் டீம் ரொம்ப களைச்சி போயிடுவாங்கன்னு நினைக்கும் போது அது ஒரு சிக்னல் கொடுக்கும் போது தண்ணியில எல்லாம் குச்சியை போட்டுட்டு அது மேல அங்கே கிடைக்கிற புழு பூச்சி சின்ன சின்ன மீன்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அது எவ்வளோ நாளோ நேரமோ அதை ரெஸ்ட் பண்ண பிறகு மறுபடியும் லீடர் சிக்னல் கொடுத்த உடனே எல்லாம் இறங்கி அந்த குச்சியை கவிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிப்பாங்க இப்படியே அதுங்க 8000 மைல் பிரயாணம் பண்ணி போய் அங்கே இனப்பெருக்கமாகி இந்த போற கூட்டத்தை விட 3x கூட்டமா திரும்பி வருவாங்களாம் அந்த எல்லா குட்டியும் வாயில குச்சி வச்சுக்கணும் இவ்வளோண்டு பறவைக்கு இவ்வளோண்டு குச்சி அதை நடத்த முடியும்னு சொன்னா அந்த சராசரத்தை உண்டாக்கி ஆண்டவர் நம்மை நாம் தேடாத போது நம்மை தேடி ரட்சித்தவர் அவரை விசுவாசித்து அவருக்காக தியாகமாக வாழணும் அர்ப்பணிப்போட வாழணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளை நடத்தாமலா இருப்பாரு நிச்சயமா நம்மள ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல நமக்கு எல்லாம் வாக்கு தத்துவம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா அதை தேவையான நேரத்துல நம்ம என்ன செய்யறதுல அது மேல சார்ந்து கொண்டு விசுவாசத்துல வெள்ள நடையிறது எங்க சொன்னார் ஆண்டவர் செய்யும் ஜூயோ நான் போறேன்னா தெரியல போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு டிக்ளரேஷன் ஜட்ஜ்மெண்ட் நம்மளே நம்மளுக்கு கொடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில இந்த ஸ்பெஷலா ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நமக்கு வைராக்கியம் இருக்குமானால் ஆண்டவர் ஒரு சின்ன பறவையை நடத்துகிறத ஆச்சரியமா நம்ம இன்னொரு வகை கிறிஸ்தவன் கம்பாஷனேட் கிறிஸ்டியன்
எப்போதும் மன துக்கத்திலேயே இருக்கிறவங்க அவர்களால் தான் நிறைய ஸ்தாபனங்கள் தோற்றுவிக்கப்பட்டது, நிறைய மிஷன் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டது, நிறைய வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. Do we have compassion? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் என்னன்னா, இயேசு திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினார். நம்மளாம் நீங்க ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ரொம்ப பாவமா பேசுறோம், இப்ப முடிப்பாங்க வேற மைண்ட்ல வேற அஜெக்டா போயிடும், ஜோ பண்றோம் போயிடும். Do we have the real compassion for the souls? ரீசெண்டா நாங்க இப்ப வீடு மாத்தி வந்திருக்கனால நான் அடிக்கடி அங்கே போவேன் வருவேன். இப்படி முதல்லன்னா மேல கேமராவில பார்த்துட்டு நம்ம பக்கத்துல யாராவது வந்தா இறங்கி வந்துருவேன். இப்போ அன்னைக்கு தேய்ச்சியா ஒரு நாள் போனேன், உள்ள வந்து ஓன அழுதுட்டு இருக்கான். பேசுவே கொஞ்சம் சற்று மாவட்டத்துக்கு அப்படி அழுகுறா கதறி கதறி. என்னன்னா, நானு எங்க அம்மா அப்பா எங்க அப்பா சைக்கிள் ரிப்பேர் பண்ற மாதிரி கூட வேலை இல்லை, சாதாரண தொலைச்சி ஏதாவது மாட்டி கொடுக்குற வேலை தான் அவனுக்கு தெரியும். அருமை கஷ்டம், எங்க சொந்தரெல்லாம் எங்க சொந்தக்காரங்க அபகரிச்சிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு இப்ப யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் கோஷாவை சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா போய் அட்மிஷன் ஆகிட்டா வீட்டுல ஆள் இல்லை சமைக்க, ஹாஸ்பிட்டல்ல கூட நான் இருந்தா வீட்டை பார்க்க ஆள் இல்லை. எங்க அப்பா வேலைக்கு போகலன்னா எங்களுக்கு காசு கிடைக்காது, வாடகை கொடுக்க முடியும், என்ன பண்ண போறோமோ தெரியல. வந்து அப்படி கதறி கதறி அழுகலாம் பேசி அவங்க ஆறுதல் படுத்தி கோஷாக்கு போவாங்க. சர்ச்சில் நிறைய நர்ஸ் வேலை செய்வாங்க, அவங்க ஒன்று கைட் பண்ணுவாங்க, எல்லாம் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு உதவி செய்வாங்க. எல்லாம் கைட் பண்ணி எடுத்து நம்ம ஆப்ரேஷன் ஆகி அன்னைக்கு சோ அழுகிறான். நான் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா கூட இருக்கேன், எங்கள் அப்பா வேலைக்கு போகிறாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, காசுலாம் கிடையாது, சாப்பிட முடியல. நாங்கள் அப்போ வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம், ஈஸியான வேலை, அம்மா அதை பேஷண்ட் தானே, நடக்கிற வெள்ள சாதனை அசமை அது இது பாட்டு அவங்க ரெண்டு மூணு நாள் அவங்களை காமிச்சு கொடுக்கணும், ஏதோ ஒரு சின்ன பண்ண உதவிகளை செஞ்சு ஒரு அஞ்சாறு நாள் அந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரி இருந்தது. சபையில் ஒரு லீடர் அனுப்பி அந்த பிள்ளைய போய் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வீட்டில் போய் ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். பார்த்தா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து எங்களுடைய நைட் ப்ரேயருக்கு அப்பாவும் மகளும் வந்துட்டு அவரெல்லாம் ஏதோ அந்த நெருக்கமான நேரத்தில் முதல் சொன்னாங்க, கிறிஸ்டியன்ஸ்னால் இப்படிதான் இருப்பாங்க தெரியும் அப்படின்லாம் சொன்னவர் இன்னைக்கு வந்து அவ்வளோ அப்படியே கம்பீரமாக இதில் எனக்கு சொந்த பந்தம் இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து உட்கார் மகிழ்ச்சியாக வந்து உட்கார்றாங்க. இப்போ சீக்கிரத்தில் அந்த அம்மா ரெக்கவர் ஆனால் முழு குடும்பமாக ஆண்டவருக்குள்ள நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள். மனதுருக்கம் மனதுருக்கம் ரிச்சர்ட் உம்ராங்கெல்லாம் ருவாண்டா அந்த தனிமை சிறைகளில் அடைக்கப்பட்ட போது அவர்லாம் வேதத்தையே கரைச்சி குடிச்சு ஊழியமெல்லாம் செஞ்சு இயேசுக்காக மறுதளிக்க மாட்டேன்னு போய் சிறையில் கிடக்கிறவர் அவங்களுக்கு ஆசையாக இருக்குமா பைபிள் வாசிக்கணும். நம்ம வீட்டிலலாம் நாலஞ்சு பைபிள் கிடக்கும், தேடுவார் இல்லாமல் புதுசாகவே இருக்கும். அந்த ஆதியாகமும் வெளிப்படுத்துறது மட்டும் காணாம போயிடும். ரெண்டாந்தேதியான அந்த ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்கிறப்பார் அப்படின்னு படிச்சு படிச்சு அந்த ஆதியாகமத்தில் ஒரு நாலஞ்சு பேஜ் மட்டும் இருக்காரு, மற்றபடி அப்படியே இருக்கும். மற்ற பேஜ் எல்லாம் அழகாக புது கருக்கு மாறாம இருக்கும். ஆனா இந்த ரிச்சர்ட் உம்ரன்லாம் அந்த தனிமை சிறைகள்ல ஐயோ அந்தவரே உடைய வார்த்தை படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தேடுவாங்க. இப்போ மாதிரி யாராவது வெளியில் வந்து பார்க்க அனுமதி கொடுத்தா அவங்களுக்கு திங்க் பண்ணுங்கள் அது வந்து பைபிள் பேப்பரில் சுருட்டி கொடுத்து விடுவோம். அப்போ அந்த பேப்பரை இவங்க வச்சு படிக்கிறாங்கன்றத அந்த நாசிஸ்ட் சோல்ஜர்ஸ் பார்த்த உடனே அதை கொண்டு போய் டாய்லெட் டிஷ்யூவாக யூஸ் பண்ணி அங்கே போட்டுட்டு வருவாங்க. உடனே இவர் ஓடுவா அடுத்து இதை விட்டா இதோட எவ்வளோ மாதம் கழிச்சு நம்மளை பார்க்க அனுமதிப்பாங்களோ தெரியாது. அதெல்லாம் பரவாயில்லன்னு அவன் டாய்லெட் தொடச்சி போட்ட அந்த பேப்பர் எடுத்து வாஷ் பண்ணி வேற எங்கே மறைச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வாய்ப்புள்ள வச்சுக்கிட்டு வந்து
சிறைக்குள்ள வந்து அதை மற்றவங்களோட சேர்ந்து படி. Do we have that type of compassion in towards the word of God? அன்றுடைய வார்த்தை நம்மள எந்த அளவுக்கு வார்த்தையை நேசிக்கிறோம், அதுக்கு கீழ்படுகிறோம், அதை இவங்களோட போய் நம்ம பரலோகத்துல இருக்கிறதுக்கே நம்ம முதல்ல பயப்படும். ஆண்டவருடைய மகிமையை தரிசிக்கிறது வேற. யாவ் டு ஃபேஸ் ரிச்சர்ட்ன்ற சாதாரண மனுஷங்க 19 வருஷம் அவருடைய பிள்ளை தெருவிலேயே வளர்ந்ததுங்க. சிறைச்சாலையிலேயே அவங்க அவரையும் மனைவி தனித்தனி சிறைகள்ல வச்சு பிள்ளை ரோட்லயே வளர்ந்தது. அவங்க பிள்ளைக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டை எரிச்சு போடுவாங்க. அதனால ஒருத்தரும் அந்த பிள்ளைய என்டர்டெயின் பண்ண மாட்டான். ஆனா 19 வயசு வரைக்கும் வளர்ந்த அந்த பையன் இன்னைக்கு ஒரு நல்ல ஊழிய காரணம். நம்மள அவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணிக்கணும். இயேசுவோட கம்பேர் பண்றது கூட இந்த தள்ளி வச்சுக்கலாம், போஸ்ட்பான் பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் அந்த கம்பேஷனேட்னால நிறைந்து வாழ்ந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் குள்ளன் மேல மனதிருந்தார். தாயின் விதவை கேட்கவே இல்லைங்க. தாழ்வு என்ன போறாங்க, ஒரு விதவை இருந்தால் ஒரே பயந்தான்னா அவரும் செத்து போயிட்டான் அப்படின்னு தான் சொன்னாங்க. நேர போனார், பாடையை தொட்டார், பாலிபனை எழுப்பிட்டார். நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு டீட்டெயில சொல்ல வேண்டியிருக்கு. சர்ச்சில் வார வாரம் எங்க சர்ச்சிலலாம் இவ்வளோ பிரேயர் ரிக்வஸ்ட் பண்ணோம், எழுதி கொடுப்பாங்க. இவர் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கார், அவருக்கு இது அது அதுன்னு அவ்வளோ பேருக்கு ஜோ பண்ணுவாங்க. எல்லாம் பயங்கர வல்லமையாக ஜோ பண்ணுவாங்க. ஒரு ஆள் கூட யாரையாவது நான் போய் பார்க்கணுமா, இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே பக்கத்தில் தான் இருக்கு, நான் போய் அவங்க விசிட் பண்ணுறேன், அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன்னா கொடுக்குறேன். இன்னும் நம்மளோட பர்சனலாக வந்து அவங்க இருதயத்தின் வேதனைகளை பகிர்ந்து கொண்டவங்கிட்ட கூட நாம மனதுருகி அவர்களுக்கு இயேசுவையும் ரட்சிப்பையும் நம்மால் இயன்றதையும் செய்வதற்கு மனமற்றவர்களாக கிறிஸ்துவ காந்தி சொன்னாரா, இயேசுவை போல கிறிஸ்தவர்கள் வாழ ஆரம்பிச்சுட்டா இந்தியா கிறிஸ்தவ நாடாய் மாறுகிறதை யாராலும் தடை பண்ண முடியாது. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கலைன்னா என்ன இருக்கும்? ஆமாம், அந்த கம்பேஷனேட்டில் நம்ம வாழ்க்கை அந்த காஸ்ட்லியான சாக்ரிஃபைஸில் நம்ம இன்னும் கடந்து வரவில்லை என்ற அர்த்தம். மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கட்டுப்படுத்தவில்லை, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஓய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்களுமே மனதுருகி. திரளான ஜனங்கள் மேல எப்படி என்ன பண்ணாராம், மனதுருகினார். மார்க் 6:34 வாசிங்க. இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போலிருந்தபடியால் அவர்களுமே மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்து தொடங்கினார். இன்னைக்கு எல்லாம் ஒரு ஃபேஷன் என்னன்னா பர்த்டே போய் ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டாடி நம்மளே நம்மளை அப்படி குடிச்சுக்க. உண்மைக்கு ஆர்ஃபனேஜில் போய் பர்த்டேவை கொண்டாடக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகள் நம்மளுக்கு இப்படிலாம் பர்த்டே கொண்டாட ஆளில்லையேன்னு ரொம்ப ஏங்கி போகிறாங்க. சைக்கலாஜிக்கலாக அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உங்கள் வெட்டிங் டேவையும் அதையும் இதையும் நீங்கள் போய் கிராண்டாக செலிப்ரேட் சாதாரண நாளில் போய் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள தூக்கி வச்சு கொஞ்சி அந்த எமோஷ்னல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்து வருஷத்துக்கு ஒரு 4 தடவை போய் நான் இருக்கேன் உனக்கு, நீ என்ன பண்ணிட்டு போற, இதை பண்ணி அதை பண்ணி இப்படி இரு அப்படி இரு, கவலைப்படாத. சில பிள்ளைகள் பேரண்ட்ஸு இப்படி பண்ணிட்டதுனால அந்த கசப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் செய்யறது இல்லை. இப்போல்லாம் அந்த அதுவும் ஐடி அந்த மாதிரி கம்பெனி இல்லைங்க. அண்ணன் மக சொல்லுவாள், போய் நாங்கள் போய் சும்மா படிச்சுட்டு வந்தோம் அதை ஒரு ஆஃபனேஜுக்கு, என் காசு கொடுத்தா அவனே ஆச்சு கண்டிப்பா செய்ய வேண்டிய
வலக்கரம் செய்யறது இடக்கரம் அறியாமல் இருக்கும்படி நாம செய்ய வேண்டிய நற்கிரியைகள் தான தர்மங்கள். ஆனா ஒவ்வொரு ஆத்மாவும் அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்குமானால் அது நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது என்ற அந்த உணர்வும் அந்த வெளிச்சமும் அந்த வாரமும் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம நம்ம கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். வில்லியம் பூத் சால்வேஷன் ஆர்மி ஆரம்பிச்சது அவர்லாம் பெரிய ஒரு டர்க்கி டவல தண்ணியில முக்கி தலையில தொலைப்பாங்க மாதிரி கட்டிட்டு நடப்பாள் ராத்திரில. ஏன்னா அந்த பாரத்தின் மிகுதி நிலையை தலை வெடிச்சும் போல இருக்கு, அதனால நான் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டர்க்கி டவல தண்ணியில முக்கி தலையில டர்பன் மாதிரி கட்டிட்டு நடந்து ஜோம் பண்ணுவாங்க. ஐயோ நரகத்துக்கு நேரே இப்படி ஜனங்க தீவிரத்து போய் கொண்டிருக்கிறாங்களே, ஒவ்வொரு நாளும் இப்படி போறாங்களே, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், அவங்களை ரட்சிப்பதற்கு எனக்கு வழிய காமிங்கன்னு கதர்னப்ப இந்த சால்வேஷன் ஆர்மிங்கிற ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களுடைய பாலிசியே சூப் சால்வேஷன், அழுக்கா இருக்கவங்க முதல்ல குளிப்பாட்டி அவங்களுக்கு சூப் அதாவது ஆகாரம் கொடுத்து அதற்கு பின்பு ரட்சிப்பை கொடுக்குறது. இன்னைக்கும் அவங்க பெரிய மேஜர் ஜெனரல் அப்படியெல்லாம் பதவி கொடுத்து அப்படியெல்லாம் வச்சு இன்னைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல எழுப்புதலை கொண்டு வந்த ஸ்தாபனம் அது. அதை ஆரம்பித்தவர்களுக்கு இருந்த அந்த கம்பாஷன் இப்படிப்பட்ட பலத்த காரியங்களை செய்யறது. பண்டித ரமாபாய் நம்ம இந்திய தேசத்துல சிதை அந்த கணவன் எரித்த சிதையில மனைவியை தள்ளி விடுக்கிற அந்த காரியத்தை பார்த்து பாலிய விவாகங்கள் இப்படி எல்லாம் பெண்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதேன்னு பாரப்பட்டு 195 நாள் அவர்கள் ஜோமனாங்க. கண்ணீரோட பிள்ளைகளை சேர்த்து வச்சுட்டு ஓ அழுகு 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 195 டேஸ். நம்ம எல்லாம் தொடர்ந்து 3 நாள் மீட்டிங் வச்சா 3வது நாள் பாஸ்டமாகவும் முடிஞ்சா பிள்ளைங்க வரட்டும், நம்ம 2 நாளும் போயிட்டோம். இந்த 195 டேஸ்க்கு அப்புறம் சட்டம் மாற்றப்பட்டதுங்க, அரசியல் சட்டத்தை மாற்றி எழுதினாங்க. நிறைய இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டாங்க, போராடினாங்க. இவங்களோட ஜபங்கள் இணைந்தது அதுல. விதவைகள் மறிக்க வேண்டாம், இப்படி செய்யக்கூடாதுங்கிற சட்டம் இயற்றவும். நாமெல்லாம் அப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கிற அந்த இரக்கம் மனதுருக்கம் என்னென்னமோ காரியங்கள் தாழ்வாரா போயிட்டு இருக்கேன். இப்ப ரொம்ப கேம் சொல்றத ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன். இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் இன்னைக்கு திருநாள் கைச்சூர் அப்படிங்கிற கூட்டம் எல்லாம் பெருகிட்டு போகும். இதெல்லாம் எங்க போய் எங்க ஆகும் யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் இல்லாத சமுதாயமா மாறிடும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறைகள் இந்த சமுதாயத்துல வாழ வேண்டும். என்ன மாடலை பார்த்து வாழ போறாங்க? பொல்யூஷன் அது இதுக்கெல்லாம் நம்ம சேஃப் ஜோன் எல்லாம் சொல்ற நம்ம எப்படிப்பட்ட அரசியல் கட்டமைப்பு சோசியல் கட்டமைப்பு நம்ம தேசத்துல இருக்க போகுது கொஞ்ச நாள்லன்னு யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு. மனதுருக்கத்தோட கூடி கூடி நம்ம ஜெபம் பண்ணா போராடணும்னா ஆண்டவர் நிச்சயமா பலத்த காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம நிறைய என்டர்டைன்மெண்ட் வேணும், அதுக்கு ஆசீர்வாதம் சேனல் அந்த சேனல் இந்த சேனல் ஏதாவது ஒன்று. நாங்கள் சில வீடுகளில் விசிட்டிங் போனால் பாஸ்ட் இருக்காங்களே கொஞ்சம் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சா எங்களுக்கு 3 சர்வீஸ் இருக்குல்ல, அதனால 2வது சர்வீஸ் யாரையாவது ஆரம்பிக்க சொல்லிட்டு சில விசுவாசி வீட்டுக்கு போயிடுவாங்க. சண்டேல என்ன பண்ணுறீங்க பார்க்கணும், ஃபஸ்ட்டு நாங்கள் சர்ச்சுக்கு வரலனாலும் இந்த சேனல் தான் பார்த்து பாடிக்கொண்டே இருக்கிறோம் ஃபஸ்ட். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டைன்மெண்ட், அது உன் வாழ்க்கைக்கு எது எந்த விதத்துல உதவும்னு சொல்ல முடியல, சொல்ல தெரியல. சும்மா இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரயோஜனம் என்னன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டும். பாஸ்டர் வந்தா எங்க பாஸ்டர் கொஞ்சம் சூழா பேசுவாங்களா, நோ பாஸ்டர் நீங்க வாரம் பூரா கஷ்டப்பட்டு வரோம், எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வரோம், நல்ல ஒரு ஆறுதலா இதாமா மகளே மகளே திடன்கொள் கர்த்தரோடு இருக்கிற. நீ போன வாரத்துல எங்க இருந்தான்னு பார்த்தோம் இல்ல, ஆண்டவர் எப்படி உன்னோட இருக்காருன்னு சொல்ல முடியுங்களால. இதுக்குதான் நிறைய பேர் அவங்க ஏரியா விட்டு வேற ஏரியாவுக்கு சர்ச்சை பண்ணுச்சு.
இந்த பாஸ்டர் கண்ணில் அடிக்கடி பட்டுருக்கு. காட்டு சீட்டு கடையில நின்றுட்டு அவர் வந்து ஆறுதலாய் பேசவில்லை அப்படின்னு. இன்னொருத்தர் பண்ணாத அநியாயம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க அந்த சிரிக்க சிரிக்க பேசுவார். அந்த பாஸ்டர் கூப்பிடுங்க பாஸ்டர். சரி பாஸ்டர் என்ன பண்ணாங்க, சரி இந்த மனுஷனை எப்படியாவது ரட்சிப்புகளை நடத்தணுமே அப்படின்னு சொன்ன ஆள் ஒரு தடவை கூப்பிடுவோம் கூப்பிட்டான். அப்படிலாம் நேரம் இருக்கலாம் நம்ம சேர்ந்தில்ல. அவரு எங்களுக்கும் ரொம்ப தெரிஞ்சவர். அதனால சரி நீங்க சொல்லிட்டாரு எங்க கூப்பிடுவோம் ஜோம் பண்ணி கூப்பிடுவோம்னா அன்னைக்கு அப்படியே உற்சாகமும் வந்தா பாருங்க அவரு தோலை உரி உரின்னு உற்சாகப்பாங்க. வழிகளை விட்டு திரும்ப சும்மா அந்த என்டர்டைன்மெண்ட்டே தேடிட்டு கூடாது. அவரு நல்லா பேசுறாரு அங்க போன ஆராதனை குதிச்சு குதிச்சு நல்லா இருக்கு. குதிச்சு குதிச்சு வர்ற ஆளை போய் வெளியில வந்தோடனே என்ன ஆச்சு நல்லா இருக்கு உடம்புலாம் நல்லா ஃப்ரீ உடதான் ஸ்பிரிட்ல கமிட்மெண்ட்ல ஏதாவது வந்துச்சான்னு கேட்டா ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாரையும் அப்படி சொல்லல. நிறைய நேரங்கள்ல நாம தேடுகிற அந்த என்டர்டைன்மெண்ட் காரியங்கள்லாம் இப்படித்தான் விகற்பமாய் முடிந்தது. உண்மையா சைக்கலாஜிக்கல நீங்க தான் அந்த கவுன்சிலிங் இப்படி ஒரு நாலு ஹார்மோன் நம்மளுக்கு நம்ம பாடியில இருக்கான். இதுல ஒரு ஒரு ஹார்மோன் இந்த டோபமைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ரிவார்டு ஹார்மோன். நம்மளே நம்ம வீட்டை அப்படி நல்லா இருக்கிட்டா நம்மளுக்கே அது நான் எப்படி மாத்திட்டேன் நல்லா அப்படின்னு சொல்லிக்க வச்சுக்கலாம். இப்படி நிறைய ஒவ்வொரு ஹார்மோன்லையும் பார்த்தீங்கன்னா தூங்குறது, ஒருத்தரோட போய் பேசுறது, ஒரு பிள்ளை எடுத்து கொஞ்சிட்டா இந்த ஹார்மோன் எல்லாம் வேலை செஞ்சு நம்மளுக்கு அந்த ஜாய்ஃபுல்னஸை ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும். இதுக்குதான் நிறைய பேர் வீட்டில் மனுஷங்க கிட்ட பேசவே மாட்டாங்க, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கொஞ்சவே மாட்டாங்க, இன்னும் நாய்கிட்ட வாயை வச்சு கொஞ்சம் பூனை எடுத்து அப்படியே மூஞ்சோட மூஞ்சி வச்சு வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் வள் வள் வள்ளி உணவு இது எதுக்குன்னா இந்த ஹார்மோன்லாம் சுழந்து ஆகணும். வேலை செஞ்சாதான் நம்ம பேலன்ஸ்டா இருக்க முடியும். இந்த நாலு ஹார்மோன்லையும் உள்ள எல்லாத்தையும் நம்ம ஆவரேஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்தோம்னா நீங்க போய் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பாவத்தை நீங்க ஜெயிச்சு பாவ சோதனையை ஜெயிச்சீங்கன்னா வர்ற ஜாய்ஃபுல்னஸ் இந்த ஹார்மோன் நாளைக்குமே சொல்ல வச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு சோலி ஒரு ஆத்மாவை புது ஆத்மாவை பார்த்து அவர்கள் மேல தோல்ல கை போட்டு பொம்பளை பொம்பளை ஆம்பளை ஆம்பளை அண்டலை கால ரொம்ப கெட்டது இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் பிரச்சனை இருக்கு. மஸ்ட் பி கேர்ஃபுல். அதனால ஒரு ஒரு அப்படியே கண்ணீரோட வருகிற ஒரு ஆத்மாவை தோல்ல கட்டி கொடுத்து ஆண்டவர்களுக்கு ரட்சிப்பை தந்து ஆசீர்வாதிப்பாரு பிரச்சனையை மாற்றுவாருன்னு சொல்லி பாருங்க. இந்த ஹார்மோன்ல பாருங்க தேவனுக்காக ஒரு புது காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஜாய்ஃபுல்னஸ்
ரிவார்ட் ஹார்மோன் உங்களுக்குள்ள சுரந்து நீங்களே உங்களை தட்டி கொடுத்துக்கிற மாதிரி அப்படி ஒரு அசு. இது எல்லாமே ஆண்டவருக்குள்ள நீங்க ஒரு நல்ல கம்பாஷனேட் காஸ்ட்லி கிறிஸ்டியனா இருந்தாலே இதெல்லாம் நடந்துருங்க. வேற இதுக்காக கிறிஸ்தவர்கள் என்டர்டெயின்மெண்டே அனுபவிக்க கூடாதோ? இந்த சர்ச்சில் ஒரு பையன் நல்ல சின்னதுலேருந்து வளர்ந்த பையன், திடீர்னு நல்லா ஒரு 6 அடி இருப்பான், நல்லா ஒரு 1.5 அடி 2 அடி போய் அதெல்லாம் இருப்பான். திடீர்னு ஒரு நாள் ஜென் சைடில் ஒட்டி நீ போ முடியலாம் பின்னி போடுவாங்கள்ல, அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருப்பான். அப்படி உட்காந்து ஏற்று வந்தாலே ஏ அப்பா எனக்கு ஒரே சந்தோஷம், ஏய் நம்ம பசங்க யாரா இப்படி ஒரு ஆத்மா வாதா இருந்தீங்க அப்படின்னு ஓடி போய், ஏ யார் பாரு என்ன ஆண்டி நான் தான் சோன் சோன் சபைக்குள்ள இருக்காது தானா, என்னடா கோலம் இதுன்னா சும்மா ஆசையா இருந்தது எல்லாரும் பண்ணிக்கிறான். அதனால அந்த ஆப்ரிக்கன் ஜடை போட்டு அவன் முடியில பண்ணி வச்சிருக்கான், அதுக்காக அவ்வளவு நாள் முடி வளர்த்து விட்டவங்க பின்னி போட்டு பாம்பேல ஒரு பாஸ்டர் போட்டுட்டு அப்படிதான் வந்து எங்களுக்கு உமன்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் மீட்டிங்ல வந்து பிரசன்ட் பண்ண வந்து நின்றார். நம்ம ஆட்கள் தான் பழமை வாதிகள், அவரு வந்த உடனே சொன்னார் நீங்க ஒன்றும் போட்டு மண்டையெல்லாம் கசக்கிக்க வேண்டாம், நான் ஒரு நல்ல விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய ட்ரக் அடிக்ட்ஸ் மத்தியில ஊழியக்காரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அவன்கிட்ட நான் ஒரு நல்ல ஃபார்மல் ட்ரெஸ்ல போனேன், ஓப்பனை பாவவே மாட்டான், அவனை மாதிரி நான் கேஷுவலாக அவனோட வாழ்கிறேன், அவன் இருக்கிற இடத்துல போய் இருக்கிறேன். அதுக்கு எனக்கு இந்த காஸ்டியூம் தேவையா இருக்கு முடியலாம் அப்படிங்கிற இதை வச்சுட்டு அதான் பைபஸ் ரெக்கட் அப்படிமாங்க அப்படி இருக்க. இன்னைக்கு நம்மெல்லாம் வந்து ஏன் கிறிஸ்டியானிட்டி எதுவும் செய்வாங்க செய்ய அதே மாதிரி இருக்கிற ஒரு கூட்டத்தை கொண்டா அது செய்யறதுக்கு பவர் இருக்கா? ஆதி சபையிலே அவர்கள் சுவிசேஷம் அறிவித்த போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததாம். பவர் இவாஞ்சலிசம். நம்ம இன்னைக்கு ஏதோ சொல்ல சொன்னாங்க, டாக்ஸ் போக சொன்னாங்க, எங்க கிராம ஊழியம் சொன்னாங்க, எல்லாம் போய் சர்ச்சுப்பாங்க, நல்லதை மாற்றுகிறவர்கள் நாம தான் இருக்கும். நல்ல ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி. அதெல்லாம் சாதாரணமான ஆட்கள் எங்களை கூட பிரஸ்பிட்டரா போட்டுட்டு இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்தா எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்ததுதான். பாஸ்டர் நல்ல நல்ல அன்புக்கு உரிய ரொம்ப எங்களோட ஒரு குடும்பம் போலப்பட்டது. நீங்க எல்லாம் சேர்ந்து செயல்பட்டீங்கன்னா இந்த பட்டணத்துல ஒரு பெரிய மறுரூபத்தை, ஏன்னா இந்த ஐடி சைட்ல எல்லாம் வருகிற இதுதான் என்ன சொல்றது பாவத்தை ஜென்ரேட் பண்ணுற இடமா மாறிட்டு. இதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கிற வல்லமை ஆண்டவர் நிச்சயமா நமக்கு. நாம செயல்படாவிட்டா இந்த தேசத்துக்கு யாரு ஒரு நம்பிக்கிறது? அதனால நம்ம வாழ்க்கை ஒரு கண்டேஜியஸ் கிறிஸ்டியன், ஒரு கம்பாஷனேட் கிறிஸ்டியன், ஒரு காஸ்ட்லி கிறிஸ்டியன் லைஃப். மோசே தேவனோடு முகமுகமா பேசினாலும் ஆனா ஆண்டவற்ற மறுபடியும் மறுபடியும் மல்லு கட்டிட்டு நிக்கிறான். என்னன்னு உங்களுடைய மகிமே இந்த காரணம் எப்படி பேசினார்? ஆண்டவர்கிட்ட முகமுகமா பேசினான அவன் பத்துல ஆண்டு மகிமே இந்த காமியா அது எப்படி இருக்குன்னு பாக்கணும்.
காரியங்களை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவைகள் என்ன பெருசாக்கும்
அற்பமான அனித்தியமான காரியங்களே அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற அந்த மகிமையான காரியங்களுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுகிறவர்கள் உங்க கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு தொடுதல் வரப்போகிறது. நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, சாதாரண ஒரு விசுவாசியா இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தோம். பாஸ்டர்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன், பைபிளை கூட முழுசா படிச்சு முடிக்கல. ஆனா ஆண்டவர் அவருடைய அழைப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தின போது முழுமையாய் ஒப்பு கொடுத்து வந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை எங்கள் மூலம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டத்தை அந்த பட்டணத்தில் எங்கள் மூலம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். அநேக வாசல்கள் திறக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல தரிசனங்களை எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். பாரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாதா? நிச்சயமா பயன்படுத்துவார், நிச்சயமா உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்க வந்து பூமியில உலகத்தில் வாழ்க்கையில தொய்ந்து தொய்ந்து போனதெல்லாம் போதும். அற்பமாய் உன்னை உதாசீனம் பண்ணவர்கள் மத்தியில உன்னை ஆண்டவர் கனம் பண்ணபடி அதை எழுப்பி நிற்க வைக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமே, அர்ப்பணிக்கிறவர்கள் நல்ல கரத்தை உயர்த்தி 2 நிமிஷம் நீங்களே வாய் திறந்து ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஆமான்னு சொல்ற அந்த எஸ் சொல்ற அனுபவம் என் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும், எவ்வளவு பயப்படுகிற காரியமா எனக்கு இருந்தாலும், எனக்கு அது எட்டாத காரியமா இருந்தாலும் ஆண்டவரே நீர் அதை எனக்கு சொல்லுவீரானா? எஸ் எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுகிற அந்த நிலைக்கு என் வாழ்க்கை கடந்து வர ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கொண்டும் ஆண்டவரே, எங்க சபையை கொண்டும் இந்த பட்டணத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. ஒரு பெரிய வல்லமையான ஆண்டவரே வெடித்து பரவுகிற ஒரு சுவிசேஷம் பொறுப்படுத்த வழி நடத்துகிறார். நேரத்தில் பாடல் பாடும்போது காணிக்கை செலுத்தணும். Thank you.
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் எங்களை கர்த்தாவே, கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே எம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் தேவரே தரல ஆண்டவரே செய்திகளை அப்பா கேட்கும்படியா ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தையும் ஆண்டவரே எங்களுடைய ஜப வாழ்க்கையையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா ஒரு விசை திரும்பி பார்க்கும்படியா கர்த்தர் அந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா இன்னும் சாக்கு போக்கு சொல்லுறா இல்லாம அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கென்று ஏதாவது செய்ய அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் சபையாரையும் உடைக்கரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்த பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இந்த பகுதியிலே நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத படிக்கு எல்லாம் நிறைவேறத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். ஆவியானவர் கிரியை செய்யும்படி ஆஞ்சலிக்கிறோம். உங்கதான் இவ்வளவு கருத்துல தாழ்த்துகிறோம். படைத்த காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பிராக ஆசீர்வதிப்பிராக கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் மடங்கு பிள்ளைகளுக்கு திருப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அனாவசிய செலவுகளுக்கெல்லாம் நீங்களாக்கும்படியா ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்பா ஆசீர்வதித்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இன்பத்துல செய்தி கொடுத்த அப்பா சகோதரியை கர்த்தர் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் இந்த தரிசனங்களை கர்த்தர் மென்மேலும் நிறைவேற்றி ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தும்படியா குடும்பங்களை கர்த்தாவே உடைய கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் மென்மேல் ஆசீர்வதித்து பெருகப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியர்களை நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய விசுவாசங்களை கர்த்தர் தட்டி எழுப்பி இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கரங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சாட்சி கொடுத்ததான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பிராக. இன்னும் அநேக சாட்சிகளை நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக அப்பா அறிக்கையிட எங்களுக்கு திருவந்தபடியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். உங்க ரட்சகர் நீக்கமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நிவலையிலையும் நாம் யாருமாய் கர்த்தருடைய சமூகத்தை தலையை தாழ்த்துவோம். கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பேற்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம். செய்திகளை கேட்டும் எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரே இன்னும் கண்டேஜியஸ் ஆண்டவரே கிறிஸ்டியனாக ஆண்டவரே ஒரு காஸ்மெட்டிக் கிறிஸ்டியனாக காஸ்ட்லி கிறிஸ்டியனாக கம்பேஷனேட் கிறிஸ்டியனாக நாங்கள் மாறத்தக்கதால் எங்களுக்கு கத்தை கிருபை செய்கிறாக உங்களுடைய கரங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகள் எல்லாம் ஏறெடுக்கிறோம். இந்த ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொன்ன நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சுத்தம் என் ஆத்மாவே கத்திரை சோதனை குமாரனுடைய வல்லமை இது நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் தங்கி ஆமென். சீக்கிரமாக இந்த சபையை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய பெரிய பொறுப்பு நான் நிச்சயமா செய்வேன்.